இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்கோ ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் ரெஸ்ட் ஒன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட போகிறோம். நாசிக் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஃபுட்டுன்னு சொல்லலாம் மலேசியாவில். ஸோ இங்கே வந்து ஸ்பெஷல் போல் ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நிறைய ஃபுட் இருக்குது, இந்தியன் ஃபுட்டாக இருக்கட்டும் மலேசியன் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. ஸோ அது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து சிக்கன் ஃப்ரைஸ் இருக்குது, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கடம்பான்னு நினைக்கிறேன், இது கடம்பா என்னன்னு தெரியல, இது வந்து நண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் சிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இது இது வந்து ஒரு மாதிரி இந்த இது கிறிஸ்பியோட இது அந்த சின்ன சின்ன ஃபீல் மாதிரி, அது மீது திங்கிரி மீன், திங்கிரி திங்கிரி மீன். இது என்னது? சோத்தோங்கன்னா இது கனவா? கனவா. ஓகே ஓகே, கனவா. இது டிங்கிரின்றாங்க, டிங்கிரின்னா வஞ்சர மீன், வஞ்சர மீன். ஆ ஓகே, எனக்கு பிளைன் பிரியாணி. இது பிரியாணி வேற என்ன இருக்கு? வெள்ள சோறு தான் இருக்கும், பிரியாணியும் நல்லா இருக்கும்ன்றப்பல. ஓகே ஓகே, அதான் பிரியாணி. இது இது ஒன்று, இன்னொன்று வந்து ரவன், அது நல்லா இருக்குமா? சரி அது ஓகே, அது போட்டிருக்கேன். ஓகே, அது அது நம்ம ஊர் கடம்பா. இது ஆனியன் சிக்கனு, இது வந்து நம்ம ஊர் பிரியாணின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கடம்பாலே போவோம். கடம்பா வந்து செம்ம பெருசாக இருக்கு, பட் ஆனால் சூடு அந்த அளவுக்கு இல்லை, ஹீட்டே கிடையாது, சூடு சுத்தமாக கிடையாது. ரொம்ப காரமாகவும் கிடையாது, உப்பு அதிகமாக கிடையாது, எப்படி சொல்கிறது, சப்புன்னு இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்குது, லைட்டாக கிறிஸ்பியாக இருக்காது, தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. கிரேவி, நாலஞ்சு கிரேவி ஊற்றி அவங்க கொடுத்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்குது. நம்ம பட் ஆனால் நம்ம ஒரு பிரியாணின்னு சொல்ல முடியாது, இதை நம்ம ஒரு பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். நல்லா பெரிய பெத்த பீஸ் இருக்குது சிக்கனு, சிக்கன் வந்து இவ்வளோ பெருசு இருக்கு பா. சிக்கன் அப்படியே தூளோடு போட்டிருக்காங்க, ஃப்ரைஸு செம்ம எண்ணெய். இங்கே வந்தீங்கன்னா எண்ணெய் அதிகம், ரொம்ப எண்ணெய், ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா எங்களால் சாப்பிடவே முடியாது. பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சிக்கன் ஒர்த்து, சிக்கன் வேற லெவல், சிக்கன் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட அப்படி இருக்கு. கடம்ப வேஸ்ட், கடம்ப எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் ஆனால் சிக்கன் சூப்பரா இருக்கு. நல்லா சிக்கனோட வச்சு சாப்பிட்டேன், பட் இங்க வந்து ஸ்பைசின்றது ரொம்ப ஸ்பைசி இல்லாம காரமே கிடையாது, காரம் அந்த அளவுக்கு கிடையாது, ஆனால் ஸ்பைசின்றாங்க. நம்ம ஒரு ஸ்பைசிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போல. இங்கே இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான், பிரியாணி தான், பிரியாணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆஹா, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, செம்ம வயிற்றுலாம் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மலாக்கா தான் போக போகிறோம். மலாக்கால வந்து ஹிஸ்ட்ரி பிளேசஸ் அப்படி சொல்லுவோம், அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது, பட் ஆனால் ஹாயிலி ரொம்ப ஹாயிலு, அதை தாண்டி கலர்
கலர் வந்து ஃபுட் கலர் வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க போல, செம்ம கலராக இருக்குது. கையில் அப்படியே என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம ஆயிலியாக இருக்குது. வந்து எப்படி சொல்கிறது, ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பயங்கரம் சூப்பராக சாப்பிட்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அதை தாண்டி ஃபுட்டோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் பை ஃபார்ம் ஃபுட்டி பெலி டடம் பை.